கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவரின் திருமுக ஒளி உங்கள் மீது வீசப்பட்டு நீங்கள் வளமையாய் வாழ வேண்டுமென்று ஆண்டவர் திருவுளம் செய்வாராக. இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சூம்பிய கையன் ஒருவனை அவர்களுடைய ஓய்வு நாளில் குணமாக்குகிறார். ஓய்வு நாள் கடவுளுக்குரியது, ஓய்வு நாள் மனிதனுக்குரியது. ஓய்வு நாள் மனிதன் கடவுளை நினைத்து வணங்க வேண்டும். இந்த ஓய்வு நாளில் நல்லது செய்யக்கூடாது என்று ஆண்டவர் எப்பொழுதும் சொல்லவில்லை, அல்லது தீயது மட்டும் செய்ய வேண்டும் என்றும் எப்பொழுதும் சொல்லவில்லை. மாறாக இந்த நாளில் கடவுளை மனிதன் துதிக்க வேண்டும். ஆனால் பல நேரங்களில் சட்டங்கள் மனிதர்களுடைய உண்மைத்தன்மையை, நல்லவற்றிற்காக ஏற்றப்படாமல் இருக்கின்ற போது, மனிதர்களுடைய வளர்ச்சிக்காக சட்டங்கள் இல்லாத போது அவை சரி செய்யப்பட வேண்டும். மனிதர்களுடைய வளர்ச்சியை நோக்கி ஒரு சில சட்டங்கள் சரியில்லை என்றால் அவைகளை உடனடியாக சரி செய்ய வேண்டும். மனிதத்தினுடைய நல்லவைகளுக்காக பல நேரங்களில் சட்டங்கள் இயற்றப்படவில்லை என்றால் அவைகளை அழித்துழிக்க வேண்டும். எப்போது மனிதனுடைய சட்டங்கள் மனிதனுடைய நற்காரியங்களை கெடுக்கின்றதோ, வளர்ச்சியை அழிக்கின்றதோ, கடவுளை நோக்கி செல்லுகின்ற பாதையை தடுக்கிறதோ, அப்போது அந்த சட்டங்கள் உடைத்தெறியப்பட வேண்டும் என்பதுதான் ஆண்டவரின் எண்ணம். இங்கே ஓய்வு நாளுக்குரிய சட்டம், சூம்பிய கையன் ஒருவன் ஆண்டவரிடம் வருகிறான். ஆண்டவரிடம் வந்து தான் குணம் பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டு வருகிறான். ஆண்டவருடைய அருளால் அவன் குணம் பெற வேண்டும். இங்கே ஒரு மனிதன் வாழ்க்கையை பெறுகிறான். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையையே பெற்றுக் கொள்கிறான். இது கடவுளின் பிரசன்னத்தில் பெற்றுக் கொள்கிறான். எனவே ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையையே பெற்றுக்கொள்கின்ற ஒரு நல்லவைக்கு கூட இந்த சட்டத்தில் வாய்ப்புகள் இல்லை என்றால் அப்பேற்பட்ட சட்டம் எதற்காக? ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையையே பெற்றுக்கொள்கிறான். எந்த ஒரு சட்டமும் ஒரு மனிதனின் நல்லவைக்காக மட்டுமே இருக்க வேண்டும், மற்றவைகள் அதற்காக அல்ல. நல்லவைக்காக இல்லை எனில் அவைகள் மாற்றப்பட வேண்டும். எனவேதான் ஆண்டவர் அந்த மனிதனை கூப்பிட்டு அவர்கள் நடுவிலே நிறுத்தி அவர்களிடம் கேள்வியை கேட்கிறார். ஓய்வு நாளில் நல்லது செய்வதா கெட்டது செய்வதா, உயிரை காப்பதா அழிப்பதா, எது முறைமை சொல்லுங்கள். அவருடைய கேள்வி வித்தியாசமாக இருக்கிறது. அவர்கள் பதில் சொல்லவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு சட்டம்தான் முக்கியம், மனிதன் முக்கியமல்ல. மனிதனுடைய வளர்ச்சி முக்கியமல்ல, மனிதனுடைய வாழ்வு முக்கியமல்ல. ஆனால் கடவுளின் பார்வையில் மனிதன்தான் முக்கியம். உடைந்து போன மனிதன் முக்கியம், நொறுங்கி போன மனிதன் முக்கியம். இங்கே கடவுள் வந்து நிற்கிறார். அவர்களுடைய கடின உள்ளத்தை பார்க்கிறார். எப்படி தன் சகோதரனை அன்பு செய்யாமல் சட்டங்களே தங்களுடைய வாழ்க்கை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களே இவர்கள் என்று அந்த சட்டத்தை உடைத்தெறிந்து தெளிவுபடுத்துகிறார். கடவுளின் புதிய முறை, கடவுளின் புதிய வாழ்க்கை முறை. இந்த கிறிஸ்துவின் வாழ்க்கை முறையில்
மனிதனுடைய நல்லவைகள், அவனுடைய உடல் நல்லவை, உள்ள நல்லவைகள், அவனுடைய ஆன்மீக முன்னேற்றம், இதை சார்ந்துதான் சட்டங்கள் அமைய வேண்டும். இதற்காகத்தான் சட்டங்கள் அமைய வேண்டும். மாறாக ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையையே மீண்டும் பெற்றுக்கொள்கிறான் என்றால், அந்த இடத்தில் சட்டம் அவனை தடுக்கிறது என்றால், அந்த சட்டம் இதற்காக என்பதுதான் இயேசுவினுடைய கேள்வி. சட்டத்தை மீறியதற்காக, அவரை கொலை செய்வதற்காக அவர்கள் திட்டம் தீட்டினார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தன்னலத்திற்காக இன்று அரசியல் தலைவர்கள் சட்டங்களை இயற்றுகிறார்கள். தங்களுடைய குலத்திற்காக, தங்களுடைய மெய்யலுக்காக, தங்களுடைய ஃபிலாசபி என்று சொல்லக்கூடிய தங்களுடைய கொள்கைகளுக்காக எவன் எக்கேடு கட்டாலும் பரவாயில்லை என்று இன்று அரசியல் தலைவர்கள் சட்டங்களை இயற்றுகிறார்கள். மனிதனுடைய உண்மைத்தன்மை, ரணங்களிலும் காயங்களிலும் உழலுகின்ற ஏழையனுடைய கூக்குரலை பற்றி அவர்களெல்லாம் கவலைப்படுவதில்லை. ஏழைகளுடைய அன்றாட பசியை பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை. இப்படிப்பட்ட சட்டங்களை இயற்றுகின்ற தலைவர்கள் உலகத்தின் எல்லா நாடுகளிலும் இன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மனிதர்களை எப்பொழுது இன்னொரு மனிதன் மதிக்கவில்லையோ, அவன் அந்தி கிறிஸ்துவுக்கு சமம், அவன் ஒரு எதிர் கிறிஸ்து. மனிதனுக்கு எதிராக வாழக்கூடிய எண்ணங்களை கொண்டவன், அவன் ஒரு பேய். எனவே நாம் எப்பொழுது நம்முடைய சகோதரனுக்கு எதிராக வாழ்கிறோமோ, அப்போது நாம் பசாசினுடைய குணங்களை கொண்டிருக்கிறோம். எனவே ஆண்டவரிடம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய வல்லமை நம்மை ஆட்கொள்ள வேண்டும் என்று ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்ற பரம தந்தையை போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம். தெய்வீக கடவுளாம், நீர் எங்களோடு இறங்கி வந்து மனிதர்களுடைய நல்லவைகளை சுட்டி காட்டினீரே ஆண்டவரே. ஏழைகளுக்காகவும் எளியவர்களுக்காகவும் நீர் போராடினீரே ஆண்டவரே. சாதாரண மனிதர்களுடைய வளர்ச்சிதான் கடவுளுடைய திருமுன் மகிழ்ச்சியானது என்பதை நீர் அறிந்து எங்களுக்கு புகட்டினீர் ஆண்டவரே. எங்களை சுற்றியிருக்கின்ற சகோதர சகோதரிகளுடைய வளர்ச்சியை, எங்களை சுற்றியிருக்கின்ற சகோதர சகோதரிகளுடைய நல்லவைகளை நாங்கள் தூக்கி நிறுத்த எங்களுக்கு வரம் தாரும். தவறுதலான சட்டங்களை தூக்கிறியவும், நல்லவைகளுக்கு மட்டுமே கை கொடுத்து எங்களுடைய சமுதாயத்தை தூக்கி நிறுத்தவும் எங்களுடைய கரங்களை வலுப்படுத்தும் ஆண்டவரே. அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, உம் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமீன்.